சென்னை போறீங்களா? சென்னை போகுமா? வரல என்ன பண்ற? பஸ்ல போலாம்ல? வண்டி தெருப்பூர் கூட்டோட திரும்பவா? பயப்படாத, விட்டு போறான். அதனா பிரச்சனையா? தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் இல்ல. நான் ஒரு ஸ்கூல் டீச்சர். மணி, மணிகண்டன், கல்யாணத்துக்கு முன்னாடி காலையில எந்திரிச்சு காஃபி போட்டு தரேன், காய்கறி நறுக்கி தரேன், எல்லாம் வெறும் வாய் தான். நைட் சீக்கிரமா தூக்கலாம், அதையாவது கேக்குறியா? மணி,
மிஸ்டர் மணிகண்டன். கடவுளே, எவ்வளவு நேரமா எழுப்புறது? திஸ் இஸ் டூ மச். எந்திரிங்க எந்திரிங்க. சாதாரண முகத்துக்கே வாய்ப்பில்ல, இதுக்காக எப்படி போற? எந்திரிங்களா இல்லையா மிஸ்டர்? என் குழந்தை எப்ப பெத்துருவ? முதல்ல நீ பல் தேய். முதல்ல நீ பல் தேய். இங்க பாரு, உனக்கு 3 மாசம் டைம் தரேன். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு வயித்துல ஒண்ணு, 3 குழந்தை, புரியுதா? ஒன்னு கண்டிஷனா வளர்த்தா போதும், 3 வச்சு என்ன பண்ண போற? ஒன்னு மாடு மேய்க்க, இன்னொன்னு பன்னி மேய்க்க, இன்னொன்னு மேய்க்க. ஐயோ மணி, கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கு போற. லேட்டா போனா புது பொண்டாட்டி ஏதாவது தப்பா நினைப்பாங்க. அதை விடுங்க மிஸ்ஸஸ் மர்லன். அதெல்லாம் முடியாது, அந்த பக்கெட் தண்ணிலே முக்கு. டீச்சர் அம்மா, கை ரொம்ப நீளது, எல்லாம் நல்லதுக்கு இல்லை. மெர்லின் திருப்பியும் இன்னைக்கு ஈவினிங் அவங்க அம்மாவை பார்த்து பேச போறாளாம். அவங்க அம்மா என்ன சொல்ல போறாங்களோ? இன்னைக்குதான் டியூட்டியில ஜாயின் பண்றான், 2 நாள் கழிச்சு போடின்னு கேட்க மாட்டேன்றா. வாக் வைல் வாக், டாக் வைல் டாக். நான் எல்ஸ் கேன் மேட்ச் மெர்லின் தான் மணிகண்டன். ஒரே காஃபி ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டேன். குட் பாய். இன்ஃபேக்ட் மெர்லினோட அம்மா பெருமைப்படணும். ஹனிமூன் பேக்கேஜ் புக் பண்ணி தர போறீங்க? கொல்லிமலை என் ஃப்ரெண்டோட ரிசார்ட். இன்னைக்கு ஹெட் மாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் அவனை மீட் பண்ணுவேன், சொல்லிடுவேன். ஆமா, நான் 2 நாள் கான்ஃபரன்ஸுக்கு போறேனே. எப்படி, ஸ்கூலை பத்திரமா பாத்துக்குவியா? ஸ்கூலை நீங்களாம நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம், உங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. நல்ல சாப்பாடு, தக்காளி, கேரட்டு, தேங்காய். ஹலோ பிரதர், இனிமேல் வீட்டு பக்கம் வரவெல்லாம் வச்சுக்காதீங்க, புரியுதா? இந்த தடவை ஏதோ எங்க மிஸ்ஸா சொன்னாங்கன்னு தப்பிச்சிட்டீங்க. ஓடுங்க ஓடுங்க, அடுத்த தடவை வந்தீங்க பக்கெட் தண்ணி தான். பண்ற வேலை வச்சுக்காதேன்னு சொன்னேன்ல அம்மா. இல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா? அம்மா, இன்னைக்கு சாயங்காலம் உங்களை பார்க்க வருமா? நீ எப்ப வந்து பார்த்தாலும் கர்த்தரோட கிருபையில நான் உயிரோட தான் இருப்பேன், நீ ஒன்னும் வர தேவையில்ல. கர்த்தர் எதுக்கு பணிச்சிருக்காரோ அதை முடிச்சுட்டு
அம்மா நீங்கள் எங்கேயும் போக வேணாம்மா, எங்கள் கூடயே இருங்கம்மா. ஹலோ மா, ஹலோ மா. என்ன மேடம், திருப்பி ஃபோனா? ஃபோனில் பேசாதன்னு சொன்னேன்ல, நேராக போய் பேசினா தான் சரியாகும். சொன்னால் ஏன் கேட்க மாட்டேறீங்க மிஸ்ஸஸ் மர்லின்? எங்கள் மம்மி, நான் எப்போ வேணாலும் பேசுவேன். ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணுன்ருக்க? கிறிஸ்டியனாக இருந்திருக்கலாமேனு தோணுது. சரி கிளம்பு கிளம்பு, டைம் ஆச்சு. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ வச்சு விடுறியா இல்லை நானே வச்சுக்கிட்டுமா? நாளைக்கு காலையில் சர்ச்சுக்கு போகணும், ஓகே? வரணும் இதே காரில், புரியுதா? நான் பாத்துக்கிறேன். என்ன பாக்குற, இதே ரோட்ல நீ அடிபட்டு வந்தாலும் நாங்க தான் வருவோம். இந்த மாதிரி கார்காரன் போயிட்டே இருப்பான். இனிமேல இதெல்லாம் கத்துக்கோ. ரோட்ல எவன் அடிபட்டு வந்தாலும் பங்க்சுவலா கோயிலுக்கு போய் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணாதான் மோசத்துல சீட்டு கிடைக்கும்ல. சும்மா பாம் பாம் பாம். காலை நிலா கடல் தாண்டி கரையேறுதே, மாலை வரை மண் மீது வழிந்தோடுதே. காலை நிலா கடல் தாண்டி கரையேறுதே, மாலை வரை மண் மீது வழிந்தோடுதே. பூச்செண்டு தருமா
போர்க்களம் தருமா, வாழ்க்கையை மாற்றும் நினைவுகள் தருமா, நாள்தோறும் பல கேள்வியே. காலை நீலா, காலை நீலா, கடல் தாண்டி கரையேறுதே. சோ, உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் இருந்திருந்தா நானாவது நிம்மதியா ஆட்டோல போயிருப்பேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? டைம் ஆகுது இல்ல, சீக்கிரம் போவேண்ணாமா. ஏறிட்டியா? போலாமா? விடிந்த பின் வளைந்தோடும் வீடு கதைகள், வீடை தேடி விரைந்தோடும் கால் தடங்கள். நாளை மறந்திடும் விடிந்த இருளும் புது உலகம், இமைக்கும் பொழுதினில் எல்லைகள் தாண்டி நெடும் தூர பயணம். கனவு மெய்ப்பதும் கதவு திறப்பதும் முளைக்கும் விதையின் சிறு தருணம். ஒவ்வொரு நாளின் வண்ணங்கள் யாவும் நிரந்தரமாயம். காலை நீலா, காலை நிலா, கடல் தாண்டி கரையேறுதே. மேலே உவமைகள் யாவும் ஊர்வலம் செல்லும். முன்பனி மேலே பிம்பங்கள் விரிய திசைகள் எங்கும் நாடகம் தொடரும். நாளை என்பது இன்று உன்னிடம், இன்று எனும் இந்த கவிதை யாரிடம்? ஒளிதான் தெரிகிறது வாழ்க்கை எந்த வழி, ஒளிதான் தெரிகிறது வாழ்க்கை எந்த வழி, ஒளி மட்டும் கேட்கிறது விதிகள் என்ன மொழி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. சார், கான்ஃபரன்ஸ் போறீங்க? கேன்சல்டு. இன்னைக்கு ஏதோ ஸ்கூலுக்கு வரணும்னு இருக்கு போல இருக்கு. எல்லை இல்லா பயணம், காலை நீலா, காலை நீலா, கடல் தாண்டி கரையேறுதே. மாலை வரை, மாலை வரை, மண் மீது வழிந்தோடுதே. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். வரேன் மேடம். நோ நோ நோ, டோன்ட் மிஸ்டேக் மீ. டோன்ட் மிஸ்டேக் மீ. அப்போ சயின்டிஃபிக்கா அப்ரோச் பண்ணவே முடியாதா? நீங்க சொல்லி தரலனா சினிமா சொல்லி தர போகுது, books, internet, இன்னும் என்னமோ இருக்கு. அசி, டோன்ட் மிஸ்டேக் மீ, இதெல்லாம் இருக்கு இல்லங்கள. பார்லிமெண்டரி கமிட்டி கண்ட்ரி பூரா போய் சுத்திட்டு வந்து கிளியரா ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ரிப்போர்ட்ல தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் மட்டும் தான் எக்ஸெப்ஷன். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா சார்? கரெக்ட். Almost all the schools in Tamil Nadu have given full support to sex education. No, 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 no. Don't tell all schools. நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் இன்னும் வரவே இல்லை. இல்லை சார். நோ நோ நோ, ஆல்மோஸ்ட்னு தான் சொல்கிறோம். பசங்க யார்கிட்டேருந்தோ தப்பாக தெரிஞ்சுக்கிற செக்ஷுவாலிட்டியை நம்மக்கிட்டேருந்து தெளிவாக தெரிஞ்சுக்கட்டுமே. வாட் இஸ் ராங் வித் தேட்? மேடம், என் சிஸ்டர் ஆனந்த வித்யாபவனில் ஒர்க் பண்ணுறாங்க.
சொன்னா நம்ப மாட்டீங்க, தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் லவ் லெட்டர் எழுதுறான். கரெக்ட், அது ஒண்டி தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்ட்டா எழுதுவான். அதுதான் சொல்றேன். ஏய் பேபி, தட் இஸ் வெட்டிங் செரமனி எல்லாம் ஓவரா? ஹே மெர்லின், எப்படி இருக்க? என்ன சொல்ற மிஸ்டர் மணிகண்டன், இன்னும் கொஞ்ச நாள் லீவ் போடுன்றாரா? விளையாடாத, ஸ்வீட் தான் கொண்டாட்டம் தான். எப்படியோ பிடி மாஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு. ஐஷு, God bless you. நம்ம வீட்டு பையன் ஒருத்தன் மெர்லின், எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடு. இழுத்து வச்சு நாலு அரை கொடு. As usual debate. ஸ்கூல்ல செக்ஸ் எஜுகேஷன் வேணுமா வேண்டாமான்னு நீ என்ன சொல்ற? டோன்ட் டாக் லைக் தட். சின்ன பசங்க எல்லாம் சரி, யூஸ் டு வெயிட். நான் கிளாஸ்க்கு போயிட்டு வந்துறேன். ஏய், உன்னை தான். ஓகே ஓகே. டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹாப்பி பர்த்டேமா. வயசு என்ன சார்? அவ கல்யாணத்துக்கு ஸ்வீட் கொடுக்குறா சார். இல்ல, வெட்டிங் இன்விடேஷன்லாம் இல்லையா? சாரி சார், ரெஜிஸ்டர் மேரேஜ். யாரையுமே இன்வைட் பண்ணல. ஓ, சீப்பா முடிச்சுனேன்னு சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். If you don't mind, I will take one more. Pudu ponnu, congratulations. See, I'm so proud of her. Yaar naalo confident ah oru vishayatha pathi decide pandrathukku avanga sexuality la romba theliva irkanum. Adukku school level la sex education aarambikkanum. Amma kolappada mani. Am I right, Merlin? Miss, you got the camera thanni adikira. Miss, I'm bad boss pesra. Miss, promise miss. Go to your classes. உங்க மிஸ் வந்துட்டு இருக்காங்க பாரு. பாருங்க, இதுக்கெல்லாம் செக்ஸ் எஜுகேஷன் கிளாஸ் ஆரம்பிச்சா நம்ம நிலைமை என்ன ஆறுது? ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? மீனாட்சி சார், இந்த 9th இயர் நோட்ஸ் ரெடிங்களா? இத முடிச்சிரறேன் மேடம். இத பேச ஆரம்பிச்சா வேலையே ஓடாது. மீனாட்சி சார், ஐ அம் ஹேண்ட்லிங் சாப்டர் 11 டுடே. கிளாஸ்க்கு வரீங்களா? சாப்டர் 1100 வரைக்கும் பார்த்தாச்சு. போங்க போங்க, நீங்க பாருங்க. சோ, யார் யாருக்குலாம் இந்த சாப்டர் பத்தி ரொம்ப கியூரியஸா இருக்கு? கைதுக்கு கைதுக்கு. மிஸ் இவ போர்னோகிராஃபி கிளாஸ் னு சொல்றாமே. இல்ல மிஸ், அவன் சொல்றானா நீ சொல்றியா? திஸ் இஸ் ஆல் அபௌட் ரீப்ரொடக்ஷன். உங்க எல்லாருக்கும் அம்மா அப்பா பிடிக்கும் இல்ல? அவங்க எப்படி பிறந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து நீங்க எப்படி பிறந்தீங்க, அதான் இந்த சாப்டரோட ஸ்டோரி. Do you love your mother? உங்க அம்மா மாதிரி இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குள்ளயும் இருக்கிற சயின்ஸ் தான் இந்த சாப்டர். இட்ஸ் a very very interesting chapter. So, are you ready? Cherian Miss. All right. யார் இந்த பொயமை என் கூடவே சேர்ந்து சொல்லி இந்த கிளாஸ் முடிகிறதுக்குள்ள மனப்பாடமா சொல்றாங்களோ அவங்களுக்கு நிக்கிலா மிஸ்க்கு கொடுத்த இந்த சாக்லேட். ஓகேவா? நான் பிரியஸ் நிக்கிட்ட வைப்பேன். Walking fast or slow? Up and down they go. By walking fast or slow? Slow, 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 slow. I'll be distributing these cards to each child. People on the sidewalk, people on the bus, people pausing, pausing in back and front of us. People on the bus, people pausing, pausing in back and front of us. People on the subway, underneath the ground. People on the taxis, round and round and round. People walking singly, people in the crowd. People saying nothing, people talking loud. One, two.
அழகழகா நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல வந்து பிறக்கிறோம். जब देखो फोन में एना तले ओरे चैटिंग दा बोला स्कूल ले पसंगल के लीव आ क्या देख रहा है ए नया कल्याण तो कुड़ कोपल ला फोटोस कुड़ काट मटिया ए रेंगा एक कुड़ ए आई लव यू कुड़न रहा ला ए बबलू आ ए यार रहा है बबलू हाँ ए कुड़न रहा ला रेंगा बता वहाँ पर नहीं 6 p.m. is okay. 6 p.m. is very much okay. All the designs will be ready. Don't worry at all. Come on, Kapoor. Demo delivers not only quality, but on time, okay? Okay, okay. Yeah, yeah. Bye. Mani. Sir. Designs are through, right? When are you sending it to my table? Almost ready, sir. By 2, sir. No, 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 no. Make it a little early. Cyril. Mr. Kapoor is coming by 6 o'clock. Yeah. You are here? Yeah, sir. Yashraj Kapoor, da. Our client, yeah? Why are you talking? Oh, sure, sir. Sure. By the way, you got married, la? Oh, thank you, sir. Married life na avla easy illaya. Engalukku dhaan theriyum. Pirichu paar. Wow, Mani. Open it, yaar. Enna gift, sir? Book ah? Na sonnala. Happy married life, buddy. Nice gift, sir. Very important book. Read it. எங்க போன ஏய் சாயங்காலம் எங்கேயாவது போறியா? ஏன் நீ எங்கேயாவது போறியா? மூவி. நானும் என் ஹஸ்பண்டும் லைஃப் ஆஃப் பாய். டீச்சர் கொஞ்சம் வடிவடுங்க டீச்சர். மாமியாருக்கு தெரியாமல் ஏய் 7th பீரியடியா 5th பி. பர்மிஷன் இப்போ தான் பிரின்ஸிபலை பார்த்துட்டு வரேன். எல்லாம் ஒன்று நம்பி தான். ஏய் பார்த்துடி, கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணு. அராத்து பிடிச்ச கிளாஸு. ம், நான் பார்த்துக்கிறேன். என்ஜாய். தேங்க்யூ. இருக்கா? சீக்கிரம்
अरे यार, I'm fed up. तले, अन्नी फोन. हाय. इल्ला ला. सेवेंथ पीरियड हूँ अटेंड पन रहा. या. फोन साइलेंट लग. ओके. बाय बाय. All of you, get back to your places. Listen, unga seete ella enkitta vena. I need pin drop silence. Got it? Substitute mistake. Take out your English books. Kalaila Aishwarya ma'am enna nadathnaangalo adha padinga. Sariyana umma poochi miss. Silence. What happened? Why are you crying, baby? It's your birthday, isn't it? Odam Sirliya. Miss, lunch la Sirliyan vandu or chocolate ketta miss. Adukku ivalum kuduttaam miss. Adukku Sirliyan vandu happy birthday nu solli umma kuduttaam miss. Yaar Sirliyan? Miss. Chellin, come here. Sorry, Kelly. Is it miss? Girls' class is good, Klama. Good, Klama. Ungu pade na ungu good, baby. Chellian, 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 Chell. Chellian, 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 Chellian. Yaraachi thani kudunga. Chellian, Chellian. Chellian. Chellian, 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 Chellian. Madam, noor, noor. Enna madam adichitingla? Chemistry lab la irundhar. I will not tolerate indiscipline. Idha enna school ah illa fish market ah? Enna nenachikittu irukinga manasula? Ha? Hello. Which standard? Yappo? Solunga kekkudhu. Eppadi undan? Enna aachu?
Marlina, why? Why is she going to 5th standard? Mohan, Mohan, Mohan could pull on. Seekar, come on. Madam, his pulse is going down. Kannan, Mohan, get cutting going. Okay, ma'am. Can you go along? Yeah, sure. Ama, Sedian, 5th B. Address, parent name, phone number. Yella veno. Seekar. Meenakshi, sir. Dharma, neenga kooda ponga. Okay, ma'am. ஃபர்ஸ்ட் டவுன் இவ்வளோ போகாத பிரின்சிபல் பின்னாடி வந்துட்டு இருக்காரு பார்த்துக்கங்க டோன்ட் மிஸ்டேக் மீ என்னாச்சு மாஸ்டர் மாஸ்டர் செல்லியன் வந்து நிகிலாக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உமா கொடுத்துட்டான் மாஸ்டர் அதுக்கு மிஸ்ஸு சாரி கேட்க சொன்னாங்க மாஸ்டர் ஆனால் அவன் கேட்கலையா அதுக்கு இந்த மிஸ் அவனை அடித்து கொண்டுட்டாங்க மாஸ்டர் என்ன சொன்ன What's happening here? Just go to your classes. Mohan தான் போயிருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் போங்க. என்னாச்சு? வாட் பர்லிங்? கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டாமா? சார் நான் லேசா தான் சார் அடிச்சேன். No no no. You should have handled it carefully. சார் அட்ரஸ். All right. You don't worry. நீ சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பு. நான் உனக்கு ஃபோன் பண்றேன் சார் நான் ஏன் சார் போனும் நான் உங்க கூட வரேன் சார் மெர்லின் நான் சொல்றதை கேளு கால் மணிகண்டன் முடிஞ்சா ரெண்டு பேரும் எங்கேயாவது டூ டேஸ் வெளியூர் கிளம்பி போங்க இப்ப என்னாச்சு சார் அந்த பையனுக்கு சரியாயிடும் சார் ஊரை விட்டு எல்லாம் டூ வாட் ஐ சே இங்க பாருங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் என்னாலும் ஆகலாம் ப்ளீஸ் டூ வாட் ஐ சே சார் என்னானாலும் பரவாயில்ல சார் நான் உங்க கூட வரேன் சார் மெர்லின் புரிஞ்சுக்கோ இந்த விஷயத்துல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ தைரியமா கிளம்பி போ சார் மெர்லின் சரி நீ இப்ப போ உள்ள போ என்ன கொண்டு வந்தா சரி இந்தாங்க உள்ள வைங்க அப்புறம் பாத்துக்கலாம் ஓகே மேடம் மெலின் எங்க போற வீட்டுக்கு தானே மணிகண்டனுக்கு ஃபோன் பண்ணியா இல்ல மேம் அவர் ஃபோன் எடுக்கல மெலின் நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத ஹி வில் பீ ஆல் ரைட் எனக்கு தெரிஞ்சு டேக் மணிகண்டன் கோ டு சம் டெம்பிள் ஐ வில் கீப் இன் டச் வித் யூ உங்க வீட்டுல யாரும் இருக்க போறது இல்லையே மெர்லின் ஆர் யூ ஆல் ரைட் யாராவது கூட அனுப்பிட்டா வேண்டாம் மேம் வேண்டாம் நானே போய் பார் ஆ சொல்லுங்க பையன் எப்படி இருக்கா ஆ ம் சரி ஓகே நான் திருப்பி கூப்பிடுறேன் சரி நீ போ டேக் கேர் நான் ஃபோன் பண்றேன்
எத்தனை பேருமா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண தயாராக இருப்பாங்க? உங்களுக்கு எந்த குறையும் வராதுமா. இறைவனோட அருள் உங்கள் மேலே பரிபூர்ணமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆஃபீஸ்க்கு வரணும்னா வந்தான் ஆகணும். We are all just beggars. ஒன்னும் செய்ய முடியாது. ஹலோ, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க? அதான் கூப்பிட்றேன்னு சொன்னல. ஹலோ ஹலோ, என்ன ஆச்சு? ஏன் அழுவுற? மயங்கி தானே உள்ளா? எந்த ஹாஸ்பிட்டல்? சரி, இப்போ நீ எங்கே இருக்க? பையனோட பேரண்ட்ஸ் வந்துட்டாங்களா? அப்பா இல்ல. அம்மா? அம்மா ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவர். சரி, இப்ப நீ நேரா வீட்டுக்கு போ. நான் ஹாஸ்பிடல் போய் பாத்துட்டு வரேன். ஏ மெர்லின், நீ வீட்டுக்கு போகாத, நீ சர்ச்சுக்கு போ. நான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். சரியா? தலை, என்ன ஆச்சு தலை? அடிபட்டு கொஞ்சம் இரு, நான் திருப்பி கூப்பிடுறேன். மணிகண்ணன், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? தட்ஸ் ஓகே சார். பையனுக்கு எப்படி இருக்கு? அத நான் பாத்துக்கறேன்னு சொன்னேனே. ஐ ஹேவ் மேட் இட் வெரி கிளியர் டு ஹர். வெரி சீ. சார், அவ சர்ச்சில இருக்கா சார்? பையனுக்கு எப்படி இருக்கு? இங்க வாங்க. எத்தனை முறை உங்களுக்கு சொல்றேன் சார், சிச்சுவேஷனை புரிஞ்சுக்குங்க. இல்ல சார. சார் லிசன், பையனுக்கு தலையில அடிபட்டு இருக்கு, மூக்குல வேற ரத்தம் வருது. மெர்லின் அப்படி பண்ண மாட்டா சார். ஐ நோ ஐ நோ. மெர்லின் இத வேணும்னே செய்யல. ஐ நோ ஹர். பட் இது எவ்வளவு பெரிய இஷ்யூ வேணாலும் ஆகலாம். யூ ஜஸ்ட் கீப் அவே. இல்ல, we can face it. நான் என்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கிறேன் சார். என்ன என்ன எந்த பிரச்சனையானு பாத்துக்கலாம். பையனுக்கு அப்பா கிடையாது, அம்மா ஆட்டோ டிரைவர். இன்னும் 10 நிமிஷத்துல 100 பேர் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எவ்ரிதிங் will become personal. Listen money, he is a child. யாருக்கு வேணாலும் கோபம் வரும். 10 பேர் சேர்ந்து உங்களை தூக்கி போட்டு அடிப்பாங்க, பரவாயில்லையா? பரவாயில்ல சார். Listen money, I can handle this officially. நீங்க வீட்டு கூட போவாதீங்க, எங்கேயாவது வெளியூர் கிளம்பி போங்க. போங்க. I will call you. கிளம்புங்க சார். இருங்க. இந்தாங்க என் ஃப்ரெண்டோட ரிசார்ட்.
கொல்லிமலையில் இருக்கு. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்கள் கிளம்புங்க சார். நீங்கள் கிளம்புங்க. என்ன இல்லை சார், ஐ வில் பி ஹியர் சார். கிளம்புங்க, கூப்பிட்டு போங்க ப்ளீஸ். கிளம்பி போங்க சார். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சார். பையனுக்கு எவ்வளோ செலவாக நான் பார்த்துக்கிறேன் சார். போங்க மணிகண்டன். கையெடுங்க, செல்லிடுங்க. டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, சரியா போயிடும். நீங்க தான் பிரின்சிபலா? ஆமாம். நீங்க சரி, என் தங்கச்சி பையன். ஆக்சுவலி அந்த டீச்சருங்க, திருமணம் யாவருக்கும் மேன்மையுள்ளதா இருக்கிறது. இது மனிதன் பாவம் செய்வதற்கு முன்னதாகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தூய ஒழுங்கு முறையாகும். இத்திருமணத்தை குறித்து தேவன் இணைத்ததை என்றும் தேவன் கணவன் மனைவிக்கு சாட்சியா இருக்கிறார் என்றும் வேதம் உயர்த்தி சொல்கிறது. மேலும் இத்திருமண நிகழ்வு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் உள்ள உறவை ஞானார்த்தமாய் காட்டுகிறது. ஞானார்த்தமாய் காட்டுகிறது மக்கள், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருவசனத்திற்கும் திருநாட்டிற்கும் சட்டத்திற்கும் ஏற்காத வகையில் நடப்பது முறையான திருமணம் அல்ல. எனவே பிரியமானவர்களே, செல்வன் வில்லியம் வின்சென்ட் அவர்களுக்கும் செல்வி ராகுலின் பிரிசிலா அவர்களுக்கும் கர்த்தருடைய நீங்க முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. பல்ஸ் ரொம்ப டவுனா இருக்கு, கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க வேணா அப்பலோ இல்லனா சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல் ட்ரை. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா? Thank you.
How was it? Miraculous, doctor. What was miraculous, yeah? It's science. The moral of the story is, talk with confidence. Neenga sadharana manushanga illa. Puriyuda? You're the god, angel, savior. Bacha kahan hai? Toh mani ko de do na. One second, sir. I'll give it to him. Okay, sir. Priyanka. Hello. அவங்க வீடு சேலத்துல தான் இருக்கு, கொல்லிமலையில. அங்க இருந்து 1 hour தான். சேஃபான பிளேஸ் தான். என் சித்தியோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் உனக்கு மெசேஜ் பண்றேன். இதுக்காக எதுக்கு அவ்வளவு தூரம்? அதெல்லாம் எதுக்கு நினைக்கிற? டேக் அ ட்ரிப். உனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும்ல. ஏய், நான் திருப்பி கூப்பிடுறேன். மலன். நீங்க ஸ்கூல் பிரின்சிபல். நீங்க? செழியனோட மாமா. சைல்ட்ஸ் அங்கிள். நீங்க? ஸ்கூல் பிடி மாஸ்டர். அவுட். பாருங்க, பையனுக்கு தலையில் ரத்த கட்டிருக்கு. தஸ் அ சிவியர் பிளாக் இன் செரிபிலம். ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்ஆர்ஐ பண்ண வேண்டியது இருக்கும். சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கலாம். ஆர் ஸ்லைட்லி ஹையர் அண்ட் ட்ரீட்மெண்ட். வாட் எவர் இட் இஸ், டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணோம். பையனுக்கு சரியாயிடுமா? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. கை கால் விளங்காமல் போகலாம், கோமா ஸ்டேஜுக்கு போகலாம், எதுவும் இல்லாமல் உயிரோடு பிழைக்கலாம். ஐ எம் கான்ஃபிடென்ட். வெயிட் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, நல்ல டாக்டர் தான். யாருக்கு? பிரின்சிபல். வேணும் செஞ்சாங்க, வேண்டாம் செஞ்சு நான் கேட்கல. எப்படியாச்சும் பையனை காப்பாத்துங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அண்ட் ஃபைண்ட் தி டீச்சர் ரைட் நவ. இன்னும் half an hour ல மெயில் அனுப்புவீங்களோ ஃபாக்ஸ் அனுப்புவீங்களோ? I have to sign the papers immediately. இல்ல, அதுல அவசரப்பட வேணாம்னு நினைக்கிறேன். இரிட்டேட் பண்ணாதீங்க அங்கிள், சொல்றதை செய்யுங்க. 2 weeks சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆமா, I mean it. ஹலோ ஹலோ அங்கிள், இருக்கீங்களா? மீடியாக்கு தெரியாம பாத்துக்கோங்க. அப்புறம் வந்துடுவானுங்க கேமராவும் மைக்கும் தூக்கிட்டு. யாரு? ஹலோ, வெயிட் வெயிட், வாட் யூ வாண்ட்? லிசன் டு மீ. இப்படி எல்லாம் பேசுறீங்க? Wait, 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 wait. I will answer all your questions. Please. Sorry. Hey, let me go.
கேமரா ஆஃப் பண்ணுங்க. ஹலோ, எங்கம்மா இருக்க? சொல்லுங்கள் சார். பையனை பிஆர்ஜே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சுமா? அவனுக்கு எப்படி இருக்கு சார், என்ன சொல்கிறாங்க? ஹி வில் பி ஆல் ரைட். நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? எங்கெங்கயோ போயிட்டுருக்கோம் சார். ஹலோ சார், பையனுக்கு என்ன சொல்கிறாங்க சார்? நல்ல டாக்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஹீ ஷுட் பி ஆல் ரைட். அதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஸ்கூல் ட்ரஸ்டி பரணி சார் பேசினார். மெர்லின், ஷி மே பி சஸ்பெண்டட். நீங்கள் தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும் சார். சஸ்பென்ஷன் ஆகிற அளவுக்கு சார், எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல சார், அந்த பையனை காப்பாற்றுங்க சார் ப்ளீஸ். மணிகண்டன், ப்ரெஸ் நாலா பக்கமும் பிச்சு பிடுங்கிட்டு இருக்காங்க, என் வீட்டுக்கே போயிருக்காங்க. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க சார்? கொல்லிமலைக்கு தான் சார் போயிட்டு இருக்கோம். வெரி குட். என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசிட்டேன், நீங்களும் ஒரு தடவை பேசிருங்க. பி சேஃப். முடிஞ்ச வரைக்கும் போலீஸ் கேஸ் ஆகாம நான் பாக்குறேன். ஓகே, நானே உங்களுக்கு கால் பண்றேன் மணிகண்டன். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் என் நம்பர் இருக்குல்ல சார்? ஹலோ ஹலோ சார்கிட்ட என் நம்பர் இருக்கா? பிந்தா, வாயிலேருந்து பென்சில் எடு. காலம்பர ஆயில பென்சில் பென்சிலாக வரப்போகுது. என்னடி பேந்த பேந்த மூச்சுட்டுருக்க? ஆ, லஞ்ச் பீரியடில் என் கச்சிஃப் தொலைஞ்சு போச்சுமா? அப்புறம் லாஸ்ட் பீரியடில் தண்ணி குடித்தேனா? அப்போது லாஸ்ட் பெஞ்சுக்கு கீழே கடந்துச்சுமா? ஒரே பிளட்டுமா? யாரோட பிளட்டுமா? Thank you so much for coming to the studios. Hi, I am Ajit and Samuel. Rachel Singh, Child Development Authority. ஆறுபடை வீடு, இளைஞர் மற்றும் குழந்தைகள் பாசறை. Biju, position okay-வா? Position okay. Are you comfortable? You're right, okay? Okay, perfect. Short time, Kenny Raj. हां, போலாம். Welcome to the special bulletin, to beat or not to beat. A child in Chennai school has been beaten by his teacher. He is now in the hospital and the teacher has been found missing. The question of the hour today is, what about the policy? Is corporal punishment the problem of the day? To beat or not to beat? We now have with us Ms. Rachel Singh from Child Development Authority and Mr. Arpada Veedu from Ilangir Matrum Kolandengil Pasurai. Right? Okay. Okay. Break announcement. Monitor for the moment. ஆ, போலாம் போலாம். We will now hear more from Mr. Arpada Veedu on the child rights laid in the Constitution of India and how much are the schools adhering to it. After the break, please stay with us. போயிட்டான்.
தட்ஸ் அ பாசிபிலிட்டி. நான் ஏற்கனவே நியூரோசர்ஜன் கிட்ட பேசிட்டேன், டாக்டர் ராஜேந்திர வர்மா, சிட்டி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். லக்கிலி இஸ் ஃப்ரீ டுமாரோ. உங்களுக்கு ஓகேனா நாளைக்கு 7:30 சர்ஜரி. ஏன் இன்னைக்கு செய்ய முடியாதா? நாட் நெசரி. வைட்டல்ஸ் மானிட்டர் பண்ணுறோம், இட்ஸ் ஸ்டேபிள். நாளைக்கு போகலாம். 10 hours சர்ஜரி, பொறுமையாக செய்யலாம். செய்யுங்க, எவ்வளோ பணமானாலும் சரி. Not required. இந்த டீச்சர் வந்துட்டாங்களா? இல்லை சார், அந்த டீச்சர் மேலே எந்த தப்பும் இல்லை. அப்புறம் எங்கடா போனாங்க? அப்புறம் எங்கே போனாங்க? மெர்லின் இருக்காங்களா? அப்படி யாரும் இல்லையே. எங்க வேலை பார்க்குறாங்க? ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறாங்க. அவன் வீட்டுக்காரு மணிகண்டன் இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு. புதுசாக கல்யாணம் பண்ணவங்களா? மாடி வீடு. அவங்க இன்னும் வரலையே. ஹலோ சார், என்ன சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கீங்க. இல்லைங்க சார். சிஸ்டர் குட்டிமா, மெதுவாக போங்க 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 மெதுவாக போங்க. ஏசப்பட்ட நல்லா படிப்பு கொண்டு வேணிங்களா சார்? நான் வேணா உதவி பண்ணிட்டுங்களா? பார்த்து பார்த்து போங்க. சுஸ்திரம் பிரதர் மெர்லின் இருக்காங்களா? இல்லையே. நீங்கள் யார்? எங்கே உள்ளதான் இருக்காங்களா? கூடுங்க. அவங்க இங்க இல்லீங்க, அவங்கள தேடி இங்க வராதீங்க. ஃபோன் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாதுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நம்பர் நான் பேசுறேன். ஏங்க, யாருங்க நீங்க? உங்களுக்கு எதுக்காக என் பொண்ணோட ஃபோன் நம்பரை நான் கொடுக்கணும்? அம்மா, ஒன்னு ஃபோன் பண்ணுங்க, இல்ல நம்பரை கொடுங்க. உங்க பொண்ணால ஒரு பிரச்சனை. ஸ்கூல்ல எங்க பையன் அடிச்சு போவான், ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அப்படி பட்டம் இல்லைன்னா நம்பரை கொடுங்க. ஃபோன் ஆஃப்ல இருக்கு. நீங்க டிராமா பண்றீங்களா? நீங்க கிளம்புங்க பிரதர், இல்லனா நான் போலீஸை கூப்பிட வேண்டியதா இருக்கும். போங்க. என்ன பயமுறுத்துறீங்களா? போலீஸே அவங்கள தான் தேடிட்டு இருக்கு. நீங்க கிளம்புங்க பிரதர், அவ ஃபோன் பண்ணானா நானே கூட்டிட்டு வரேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓடி ஒளியறவங்க நாங்க இல்ல. நாங்க ஒரு கணத்துல அரஞ்ச இன்னொரு கணத்தை காமிச்சிட்டு நிக்கறவங்க இல்ல. கமிஷனர்
சொன்னாருங்க, அதனால தான் உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன். எவனாவது ஒருத்த வந்து கம்ப்ளைண்ட் பண்ற வரைக்கும் வாய பொளந்துக்கிட்டு இருக்குமா போலீஸ்? நாங்க அலர்ட் ஆறதுக்குள்ள பொண்ணை வர சொல்லுங்க. மேடம், தெரிஞ்சு ஒன்றும் பண்ணல மேடம். பாவம், இப்போதான் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. ஏதோ எதர்ச்சியாக தட்டியிருக்காங்க, பையன் கீழே விழுந்துட்டான். ரோட்டோரமா நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கோம், உங்க பிள்ளைய லாரிக்காரன் ஒருத்தன் அடிச்சுட்டு போயிடுறான், பரவாயில்ல போப்பான்னு விட்டுருவீங்களா? என்ன சத்தத்தை காணோம்? இன்னும் கால் மணி நேரத்தில் எனக்கு பொண்ணு ஃபோன் பண்ணி ஆகணும். யார்கிட்டயாச்சும் ஃபோன் கேட்டு பார்க்கலாமா? பஸ் எடுத்தது எங்க நிற்கும்? எப்படி இருக்கான் பையன்? டாக்டர் என்ன சொல்றாரு? இப்பதான் கண்ணா போன் பண்ணான். He has entered the coma stage. நாளை காலைல 7:30 சர்ஜரி. பையன் பொழைச்சிருவாங்க, நம்பிக்கை இருக்கு. இந்தாங்க 50,000 ரூபா கேஷ் கவரில் போட்டிருக்கேன், ஏடிஎம் கார்டும் செக் புக்கும் சைட் ஜிப்பில் வச்சுருக்கேன். கஞ்சி வச்சுருக்கேன், மாத்திரை போட்டுட்டு வாங்க. என்னாச்சு? பாதியிலே எடுக்கிறதுக்கு எதுக்குமா கொடுக்குற ஆண்டவன், கொடுக்காமலே இருந்திருக்கலாம்ல. ஒண்ணும் ஆகாதுங்க, வாங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு கஞ்சி குடிங்க. பைக் இருக்கட்டும், போகும்போது டாக்ஸில போய்க்கலாம். மர்லின் ஃபோன் பண்ணாலா? நான் ஃபோன் பண்ணி சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, எங்க இருக்கா? வாங்க. டீச்சர் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கீங்க? இன்னும் ஒரு மணி நேரத்தில் வரணும். வேணும்னு செய்யலைங்க, இது ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் தான் பாதிக்கப்பட்ட நான் தானே தெருவில் நின்று கத்துறேன், எங்கள் பிள்ளை தானே சாவு கிடக்குது. ஆக்சிடென்ட் காரணம் நம்ம பார்ட்டி எங்க மிஸ்ஸிங் தானே? இப்போ வரணும், தப்பு சரி செய்ய தப்பு செஞ்சவன் தான் வரணும், அப்போ தான் உங்களுக்குலாம் பயம் இருக்கும், இன்னொரு தடவை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்காது. மார்க் வாங்கணும், உங்க ஸ்கூல் நல்ல பேர் எடுக்கணும், அதுக்கு எங்க பிள்ளைங்களை கண்ணு மணி தெரியாம அடிப்பீங்களா? ஏன் உங்க வியாபாரத்துக்கு எங்க பிள்ளைங்க கிடைச்சாங்களா? எத்தனையோ யோகி எனக்கு ஆத்தமலை அழுத்து போய்க்கல, கஞ்சா கட்டல, பீர் ஃபேக்டரி கட்டு, ஒயின் ஷாப்பை கான்ட்ராக்ட் கேடு, எதுக்கா ஸ்கூல்ல எடுத்துறீங்க? ஏன் உங்களை நம்பி தானே பிள்ளைங்களை அனுப்புறோம், இப்படிதான் கண்ணு மணி தெரியாம அடிப்பீங்களா? ஏன் உங்களுக்கு பிள்ளைங்க இல்லை? இல்லை தம்பி, பசங்க இல்லை. 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பொண்ணு ஆக்சிடெண்ட்ல செத்து போயிடுச்சு, ஒரு கை ஒரு கால் போயிடுச்சு லாரி ஏறி. ஒத்த கை ஒத்த காலோட அவர் உயிரோட இருந்தா போதும்னு நினைச்சோம், நிறைய செலவு பண்ணோம். மாட்டேன்ட்டா. உங்களுக்கு இருக்கிற புள்ளையோட அருமை தான் தெரியும், எங்களுக்கு இல்லாம போச்சுன்னா வர வழி தெரியும். போங்க தம்பி, விட்டுற மாட்டோம்.
நல்லது கேட்டு தெரியற வயசான இது. இது இப்படா அது அப்படின்னு பக்கத்துல உட்காந்து சொல்லித்தரணும்னா அதுக்குதான் டீச்சரும் வாத்தியாரும். அதை விட்டு ஒன்னில்லாத விஷயத்தை இதுங்க மூடி மூடி வச்சுக்குதுங்க. அதை பார்த்து சின்ன பசங்க என்னமோ ஏதோ ஒன்று மறைச்சல் ஆகுதுங்க. அதனால தானே ஸ்கூல் படிக்கும் போதே லவ் அடிக்குதுங்க வலிச்சுன்னு வருதுங்க. ஒன்னும் கவலைப்படாதண்ணா, முதல்ல நம்ம பையன் மட்டும் கண்ணு மூழ்கிட்டோம், அப்புறமேட்டு இருக்குது பார் எல்லாருக்கும் ராவடி டஜன் டஜனாக இருக்குது பார். பையன் கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டானா, அவன் கூடையாவது இருந்திருப்பேன்ல. இங்க பாரு, எல்லாம் சரியாயிரும். உன் மேல எந்த தப்பும் இல்லை, புரியுதா? ம், இரு என் மேனேஜர்கிட்ட பேசிட்டு வரேன். நம்ம திரும்பி சென்னைக்கு போகிறோம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேச சொல்லியிருக்காங்க. கவலைப்படாத, தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் தான். ஹலோ. ம், சொல்லுங்கள். உங்கள் வைஃப் இல்லை? ஆ, ஒன் செகண்ட், இதோ கொடுக்குறேன். ம், ஹலோ. என்னம்மா பிரச்சனை ஆயிருச்சா? நான் ஒரு கிரிமினல் அடிக்கிறதுக்கும் நாங்க திருட்டு பசங்களை திருத்தணம்மா. நீங்க பிள்ளைகளை வளர்க்கணும். அழாத, வீட்டுக்கார்ட்டு கொடு. ஹலோ மேடம், வந்த வசதி தாண்டி போயிட்டு இருக்கோம் மேடம். சென்னைக்கு அடுத்த பஸ் எப்போன்னு பார்த்து விடியறதுக்குள்ள இங்க இருக்கணும். கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. என்னப்பா தம்பி, நைட் என்ன சாப்பிட்றீங்க? அண்ணா, சென்னை போகிற வண்டி அது. மெட்ராஸ் பஸ்லாம் இப்போ வரா சார். ஏய் மெர்லின், ஏய் மெர்லின், எங்க போற? சென்னை போறீங்களா? சென்னை போகுமா? மெர்லின், என்ன பண்ற? பஸ்ல போலாம்ல. யோ, தண்ணி அடியா. வண்டி தெருப்பூர் குட்டோட திரும்பவும் பயப்படாத, விட்டு போறேன். என்ன எதுனா பிரச்சனையா? தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான். நான் ஒரு ஸ்கூல் டீச்சர். ஸ்கூல்ல ஒரு பையனை அடிச்சிட்டு
அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். யோ வரத பா, யோ யார் என்னன்னு தெரியுமா? சொல்ல சொல்ல ஏறிக்கிட்டே இருக்க. இப்ப எங்க போனான்னு கூட தெரியல. எல்லாத்துலயும் ஒரு அவசரம், ஒரு பதட்டம், அதனால்தான் இங்க நிக்கிறோம். கிளாஸில் இருக்கிறவாள் விட்டுட்டு உங்கள் பொண்ணுக்கு தான் இப்படியெல்லாம் நடக்கிறது. அந்த பையனுக்கு கூட குறையாச்சுன்னா போலீஸ் கேஸ் ஆகும்ல, அப்புறம் நம்ம பிந்துவை தானே போட்டு குடைவா. ஆமாம், இது கொண்டு குறைச்சல்ல. அந்த ஸ்கூல் பையன் அடித்த ஸ்டோரி எப்படி அடித்தாங்க, எங்கே அடித்தாங்க, யார் அடித்தாங்கலாம் இல்லை, ஏன் அடித்தாங்க அதான் நம்ம ஸ்டோரி. ஏன் அடித்தாங்க, ஏன் அடித்தாங்களா? எப்படியோ லைனை பிடிச்சிட்டோம்ல. அந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பையன் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணியிருக்கானா, இதுக்கு அடிச்சிருக்காங்க. டூ மச்சா, இதுக்கு அடிக்காமல் வேறு எதுக்கு அடிக்கிறது? தப்பி தவறி மேலே கீழே பட்டுச்சுன்னா வீடியோவில் போட்டு கிழிச்சிடுறீங்க. ஹலோ, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பையனுக்கு என்ன தெரியும்? பர்த்டேன்னு வந்த பொண்ணை கிஸ் பண்ணியிருக்கான். இட்ஸ் ஜஸ்ட் அ வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். அவங்க வீட்டில் இது சாதாரண விஷயமா கூட இருக்கலாம். பிரச்சனை அந்த பையன் மேலே இல்லை, இந்த மாதிரி இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ண தெரியாமல் இப்படி போட்டு அடித்து வச்சிருக்கிற இந்த டீச்சர்ஸ்கிட்ட இருக்குது. ஸ்கூல் படிக்கிற பசங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும்? யூ ஒன்ட் பிலீவ். ஃபிஃப்த்துலேயே ஃபோன் பார்க்குறானுங்க. ரெண்டாவது மூணாவது படிக்கிற பசங்க மாமா வச்சுன்னு சுற்றிட்டு இருக்கானுங்க. ட்ரூ, பசங்க கண்ணாடி மாதிரி, அவங்களை சுற்றி நடக்கிற விஷயத்த தான் ரெஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு சினிமா, பத்திரிக்கை, டிவி, இதெல்லாத்துலேயும் செமி போனோகிராஃபி தானே இருக்குது. பிறக்க முதல் வாடா மச்சின் பிறக்கிறாங்க, நீங்களாம் பேசுகிறீங்க, அவங்க அதை திருப்பி பேசுகிறாங்க. இட்ஸ் வெரி நேச்சுரல்யா. அப்போ அப்படியே விட்டுடலாமா? பசங்களை டிசிப்ளின் வேணாமா? சி, டிசிப்ளின் வேணும். இந்த சினிமா, பத்திரிக்கை, இன்டர்நெட், இதெல்லாத்துலேருந்து நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றி தான் ஆகணும். அரவிந்த், ஊர் பூரா முள்ளும் குப்பையும் இருக்க தான் செய்யுது. ஒன்று ஒன்றாலாம் போய் ரிமூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. உன் காலில் செருப்பு மட்டும் தான் போட்டுக்க முடியும். ம், இப்போ என்ன தான் பண்ணலான்ற? அது டீச்சர்ஸ் தான் யோசிக்கணும். என்ன மாதிரி ஜேர்னலிஸ்டோ இல்லை உன்ன மாதிரி ஐடி ப்ரொஃபஷனலோ பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்ம ஸ்டோரி. நாளைக்கு அந்த பையனோட அம்மா கிட்டேருந்து மட்டும் ரெண்டு பைட்ஸ் வாங்கிட்டேன்னா சூப்பர் ஹிட். எப்படி? அப்படியே கீழே நீங்க போன வைன் ஷாப் பக்கத்துல நீ போயிருக்கா? வரட்டுமா? இல்ல பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்ஸ்.
எல்லாம் சரியாயிடும். சாப்பிடு. ஆட்டோவில் உட்காந்துக்கிறியா? கூட்டினுப்போ. இந்தா அக்கா. வாக்கா, எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்துருப்பேன்? தம்பிக்கு ஒன்றும் ஆகாது, வா. இது டீடைல்ஸு. சர்ஜரிக்கு கவுண்டரில் பே பண்ணிவிடுங்க. இந்த மருந்தெல்லாம் அதோ ரைட்டில் இருக்கிற அந்த மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிடுங்க சார். நைட்டே வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா மார்னிங்கில் டென்ஷன் வேணாம் சார். நாங்கள் கட்டிடுறோம் மேடம். டாக்டர் கிளம்பிட்டாரா? ஆ, கிளம்பிட்டாரு. மார்னிங் 6:30 வந்துடுவார் மொத மாடி 3வது ரூமு. 1000 ரூபா. 1000 ரூபாவா? 1000 ரூபா அட்வான்ஸ் தான் சார். போகும்போது 400 ரூபா வாங்கிக்கோங்க. பில்லு? பில்லு போகும்போது வாங்கிக்கோ சார். சாப்பிட்டா தான் கிடைக்குமா? பட்டா தான் கிடைக்கும். வாங்கினட்டா? 100 ரூபா எடுங்க. 2 செட்டு பரோட்டா. எனக்கு எதுவும் வேணாம். பரவாயில்ல, சாப்பிடு. ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஹலோ. சொல்லுங்க. ஹலோ மேடம். பஸ் இப்போ எதுவுமே இல்லையா? காலைல 2:30 தான் பஸ்ஸு. அதை பிடிச்சி வந்துடுறோம் மேம். ஏன் எங்கள் டாக்ஸி எதுவும் கிடைக்கலையா? இல்லை மேடம், இது ஒரே ரிமோட் ஏரியா. வண்டி எதுவும் கிடைக்கல. நாங்களே லாரி பிடிச்சி தான் வந்தோம். டாக்ஸி கிடைக்க சான்ஸ். சரி ஓகே, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? இது தொப்பூர் கோட் ரோடு மேடம், வார்னி பக்கத்தில். சரி, சென்னை ரீச் ஆகும்போது எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். ஹலோ, ஆர்னி இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் லைன் கொடுங்கப்பா. அக்கா, எடுத்து வச்சு சாப்பிடு. இது வந்துடுறேன். அம்மா, என் பேர் ரம்யா. டுடே தமிழ்நாடு பத்திரிக்கையிலேருந்து வரேன். உள்ளே வரலாமா? அம்மா, நீங்கள் சொல்ல போகிறது தான் நாளைக்கு ஹெட்லைன்ஸ். உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? அந்த மாதிரி ஏதாவது. சரி, இந்த ஸ்கூலில் இருக்குமே ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கா? ஃபீஸ் தரலன்னோ இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்கோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காங்களா? மேடம், ஆஃபீஸில் சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும். கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
வரலன். ஏமா இன்னும் அதே நினச்சிட்ருக்க? எல்லாம் சரியாயிரும். உட்கார். இன்றைய கல்வி சூழல்ல இந்த பிரச்சனையை அடிப்படையா நீங்க இந்த வகையில தான் புரிஞ்சுக்கணும். என்னுடைய கருத்து தான், இந்த சிறுவன் இன்னைக்கு இப்படி வன்முறைக்குள்ளாகிறான்றதை நான் பார்க்கும் பொழுது குழந்தைங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்கன்றதுடைய அடையாளமா தான் நான் பாக்குறேன். ஊரார் குழந்தை அடிக்கிறதுக்கு இவங்க யாரு? எவ்வளவு பெரிய குற்றம் செய்திருந்தாலும் அதுக்கு வந்து உயிரை பறிக்கிறதுங்கிறது வந்து தண்டனை ஆகாதுங்க. இந்த குற்றத்தை நீங்க பார்க்கும்பொழுது இங்க குழந்தை தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்ல. கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டிய ஆசிரியர்கள் அந்த கல்வி நிறுவனங்கள். No, such actions only lead to stricter laws that impact teachers, school management and all responsible stakeholders. I mean, abusing a child like this, it doesn't affect him only physically, it also affects the mental well-being of the child. அத விடுங்க, ஆசிரியர்கள் தேர்வு எழுதி வேலைக்கு வராங்க, குழந்தைகளோட உணர்வை புரிஞ்சுக்கறங்களா? அதுலயே இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, பாலுனர் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் கையாளிறதுக்கு ஆசிரியர்களுக்கு தெரியலன்றதா உண்மை. All right sir, thank you Mr. Arpadek, thank you Ms. Rachel. Now let's see what Chillian's classmates have to say about this. Chillian வந்து நிகிலாக்கு முத்தம் குத்திட்டானா அங்கிள்? நான் வந்து மிஸ் கிட்ட போய் மாட்டி விட்டுட்டேன் அங்கிள். மிஸ் வந்து Chillian அடிச்சிட்டாங்க அங்கிள். Chillianக்கு மூக்கு புள்ளாரது அங்கிள். இந்த மீடியாக்காரங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. இங்கே பேர் ஒன்றும் பயப்படாத, காலைல எல்லாம் சரியாக போயிடும். சாப்பிடு. தினமும் படிங்க புத்தகம். ஏய் மர்லின், 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 என்ன பண்ண, மர்லின் என்ன பண்ற, மர்லின் காம் டவுன், மர்லின், 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 மர்லின் கேக்குதா? குத்த உணர்ச்சியானது குத்தி குத்தி கொஞ்சம் கொஞ்சமாய் வதம் செய்ய, மனசாட்சியானது மரத்தின் மேல் ஏறிக்கொண்டு பெரும் பேயை போல பயம் காட்ட, தவித்தனல் துடித்தனல் கதறினல் குந்திதா. தெரியாமல் சின்னஞ்சீறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே, சின்னஞ்சீறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே, சின்னஞ்சீறு கிளியே கண்ணம்மா செல்வ
சார் சார் கண்டக்டர் சார், என் என் ஒய்ஃப் பார்த்தீங்களா? மெரூன் கலர் சாரி. யாருப்பா? லேடிஸு. தாமரத்தை இறங்குச்சுப்பா. வண்டி நிப்பாடு, வண்டியை நிறுத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்க. டிரைவர் வண்டியை நிறுத்துங்க. ஏ இருப்பா, வண்டி நிக்கிட்டோம். இந்த பையனோட அம்மாவை பார்க்கணும். ஸ்ரீதர், ஸ்ரீதர் இங்க வாமா. Thank you.
இன்னைக்கு செல்லியின் ஸ்கூலுக்கு வருவானாமா? நீ கிளடி தெரியும், வேன் வந்துட்டு பாரு, கிளம்பு. வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க, பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, கொஞ்சம் சார், கொஞ்சம் பிளீஸ். Sorry, we'll start. Madam, the visitor's purpose enna? Ungalukke theriyum. Indha school la oru paiya mayangi velundutan. As a district education officer, adhu sambandhama inquiry pandradhan purpose of this visit. Madam, inquiry la enna therinjathu? Ah? Inquiry la enna therinjathu? Inquiry innum mulsha mudiyave illa. முடிஞ்ச உடனே தான் ஏதானாலும் சொல்ல முடியும். பையன் மயங்கி விழுந்தான் சொல்றீங்க, டீச்சர் அடிச்சு தானே விழுந்தான்? நோ 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 நோ. பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே மூளையில ஒரு பிளாக் இருந்திருக்கு. டீச்சர் அடிச்சு விழுந்தது ஒரு ஆக்சிடென்ட். இட் இஸ் ஜஸ்ட் எ கோயின்சிடென்ஸ். அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தெரியா ரெஸ்பான்சிபிலிட்டி. டீச்சர் அடிக்கிறேன்னு சொல்றாங்க, சென்னை பெரிய பேத்துறாங்க. என்ன சும்மா பேசணும் பேசுறீங்க? உண்மைதான். ஆனால் அவங்க லேசாக தட்டியிருக்காங்க. அவன் மயங்கி விழுந்ததுக்கோ இவ்வளோ சீரியஸ் ஆனதுக்கோ
டீச்சர் அடிச்சது காரணம் கிடையாது. The GO has already been passed. And if you... Hello? என்ன பேசுறீங்க? கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம். பிராக்டிக்கலா எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? நீங்க பாட்டுக்கு ஈஸியா கேள்வி கேட்டுட்டு போயிடுவீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைய நல்லபடியா வளர்க்கிற பொறுப்பு டீச்சர்ஸ்க்கு உண்டு. கண்டிப்பு காட்டினாதான் குழந்தைகளை டிசிப்ளின் பண்ண முடியுது. ஏன் உங்க வீட்டில் நீங்க கண்டிப்பு காட்டல? டீச்சர்ஸ் கண்டிப்பு காட்டினா தப்பா? அடிக்கிறத நியாயப்படுத்தல. அடிக்கிறது தப்புதான். நான் அடிச்சு அந்த பையன் மயங்கி விழாம இருந்திருக்கலாம். ஆனா நான் அடிச்சது தப்புதான். அந்த பையனோட அம்மாவை பார்த்தேன் ஹாஸ்பிடல்ல. அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். டீச்சர்ஸ் இன்னொரு அம்மா மாதிரி குழந்தைங்களை பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் குழந்தைங்களை ஸ்கூல்ல விடுறாங்க. ஆனா நான் அவனை என் சொந்த பையனா பார்க்கல. குழந்தைங்களுக்கு மார்க்ஸ், டிசிப்ளின் இதெல்லாத்த விட உயிர் முக்கியம். அந்த அம்மாவுக்கு அவங்க பையன் முக்கியம். Any more questions? சொல்லு தோழா. பையனுக்கு சரியாயிடுச்சு, நாளைக்கு டிஸ்சார்ஜ். டீச்சர் மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்கிடலாம். இப்போ அது முக்கியம் இல்லை தோழா. ஆர்டிஐ ஃபைல் பண்ணோம். தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கூலில் இன்னும் டீச்சர் வந்து பிள்ளைங்களை அடிக்கிறாங்க, பசங்க எத்தனை பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க, அரசாங்கம் வந்து இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறான், எத்தனை குழந்தைங்களுக்கு இதுக்கு இவங்க நிவாரணம் கொடுத்துருக்காங்க. சாயங்காலம் வர பேசுவோமா? ரைட் ரைட் தோழா. ஓகே, அப்புறம் நினைவேந்தலுக்கு வரீங்களா? 6 மணிக்கு கூட்டம். ஆமாம் ஆமாம், நான் வந்துடுவேன். பேசும் பொற்சித்திரமே,
பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேரே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேரே.